வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சவுத்தர்ன் ரயில்வேல வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோடு செய்யணும் அப்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட நண்பர்களே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். பார்த்த பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ ஒருவேளை பயன்படவில்லை என்றால், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோ ஒருவேளை பயன்படலாம். அதனால் தவறாமல் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரண்டிஸ் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் அண்டு ஐடிஐ கேண்டிடேட்ஸ் ஃபார் சென்ட்ரல் ஒர்க் ஷாப் பொன்மலை. இதில் ஒவ்வொரு ட்ரேட் வைஸாக வந்து வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸில் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 56 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஐடிஐ இதில் பார்த்திங்கன்னா 272 வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக ஐடிஐ கேண்டிடேட்ஸ் ஃபார் திருச்சிராப்பள்ளி டிவிஷன், இதில் பார்த்திங்கன்னா 336 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக ஐடிஐ கேண்டிடேட்ஸ் ஃபார் மதுரை டிவிஷன், இதில் எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா 189 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதற்கு அடுத்ததாக இதர கூடுதல் விவரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்குங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். எந்த சிஸ்டத்தில் வந்து படித்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10+2 என்ற சிஸ்டத்தில் வந்து படித்திருக்க வேண்டும். ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட், இது மினிமம் பார்த்தீங்கன்னா 50% வந்து மார்க்கு பெற்றிருக்க வேண்டும். இதே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து வராது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐடிஐ கோர்ஸ் இன் ரிலவென்ட் ட்ரேடு வந்து முடித்திருக்க வேண்டும். அதுக்கடுத்ததாக 12ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, இது பார்த்தீங்கன்னா ஃபார் எம்எல்டி ஓன்லி இது, ரைட்டுங்களா? அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை கொடுத்துருப்பாங்க பாருங்கள், மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதற்கு தான் அது பொருந்தும், ரைட்டுங்களா? இதுக்கு தான் வந்து 12ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து அதாவது ரேடியாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், பேத்தாலஜி, மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு, அதுக்கடுத்தாக ஐடிஐ ரிலவென்ட் ட்ரேடு ஐடிஐயில் வந்து முடித்திருக்கணும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கேண்டிடேட்ஸ் வித் ஹையர் குவாலிஃபிகேஷன், டிப்ளமா டிகிரி அண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. அதுக்கடுத்தாக வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் இருந்தாக்கா மினிமம் வந்து 15 இருக்க வேண்டும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 22. எக்ஸ்ஐடிஐ எம்எல்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 15 இருக்க வேண்டும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 24. அதுக்கடுத்தாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூடிக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தாக ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிஹெச் உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. இதில் கூடுதல் விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தாக எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, படித்து பார்த்துங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்க கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்தாக ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஒரு தனி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், அதில் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நாம் அடுத்த வேலைவாய்ப்புகளில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.